பேருந்துல பேருந்துல ஏறி சமயநல்லூருக்கு நான் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். பயணிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது அந்த பஸ்ஸினுடைய நடத்துனர் வந்து பாட்டிமா காலேஜில் இறங்க வேண்டிய பெண்களை வந்து அவமரியாதையாக பேசினாரு. அதோட வந்து இன்னொருத்தர் வந்து டிக்கெட் கேட்குற போது சில்லறை இல்லை, பூரா பொம்பளைகளாக ஏறி இருக்காங்க, 5 ரூபா இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடு டிக்கெட் கொடுக்கறதுக்கு போயிட்டாரு. அடுத்த நிறுத்தமாக வந்து மங்கையர்கரசி கல்லூரி வந்தது. ஒரு 30-40 மாணவிகள் வந்து பேருந்தில் ஏறுவதற்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. பேருந்தில் ஏறுறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிற போதே வந்து ஒரு 10-15 பெண்கள் ஏறின போதேவும் இவர் வந்து கண்டக்டர் விசில் அடிச்சிட்டாரு. டிரைவரும் வந்து பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அப்போ நான் வந்து டிரைவரை கண்டக்டரை பார்த்து சொன்னேன், சார் இன்னும் 20-25 மாணவிகள் நிற்கிற போது நீங்கள் வந்து இப்படி விசில் அடிச்சிட்டீங்களே, அவரும் பஸ்ஸை எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு உனக்கு என்ன ஓ வேலையை பாருமா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஏறினதுலேருந்தே பெண்களை வந்து அவமரியாதையாக பேசுகிறீங்க, அவமரியாதையாக நடத்துகிறீங்க, இது இலவச பஸ் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் தானே இலவசமாக கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷனாக ப்ரொவோக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னபோது வந்து ஓ வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போமா, நீ ஏமா இப்படி பேசுகிறேன்னு கேட்டார். அப்போ நாங்கள் பொதுத்துறையை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் போராடுறவங்க தான், நீங்கள் பெண்களை இழிவாக பேசாதீங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது அவர் இனிமே வேணால் உனக்கு மணியாட்டுவோம், இனிமேல் உனக்கு மணியாட்டி சூடங்காட்டி வேணால் செய்யுமோ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், மரியாதையாக பேசி இனிமேல் நீ போவான்லாம் பேசாத, உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா எல்லா பெண்களையும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களேன்னு கேட்குற போது கண்டக்டரோட டிரைவரும் சேர்ந்துக்கிட்டு அவமரியாதையாக வந்து உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா நீ எதுக்குமா பேசுகிற, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ஏறின பிறகுதான் விசில் அடிக்கணும், நீங்கள் அவர் பாதியில் விசில் அடி சொன்னால் நீங்களும் பஸ்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னபோது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவமரியாதையாக பேசினாங்க. நான் திரும்ப நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீ மற்றவங்களுக்கு மரியாதை கொடுன்னு சொன்னபோது பொது வெளியில் சொல்ல முடியாத அவமரியாதையான வார்த்தையை வந்து நடத்துனர் வந்து பயன்படுத்தி மிரட்டுகிற துணியில் ஒரு பெண்ணை வந்து மிரட்டுற துணியில் அரட்டி அடிக்க போகிற துணியில் வந்து அவர் வந்தார். நானும் அவரை வந்து நீங்கள் இப்படியெல்லாம் மிரட்டெல்லாம் செய்யாதீங்க பெண்களை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவமரியாதையாக பேசி பொதுவாக தமிழக அரசாங்கம் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட இந்த இலவச பேருந்துக்கு கூடுதலாக நிதியை ஒதுக்கி பெண்கள் இலவச பயணத்திற்கு ஊக்குவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது மாதிரி அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய சில நடத்துனர் ஓட்டுநர் இப்படி பெண்கள் அவமரியாதையாக பேசுறதுனால அரசாங்கத்திற்கு கூட கெட்ட பெயர் உருவாகக்கூடிய சூழல் என்பது உருவாகியிருக்குது.